ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், யூஸ்வல் சப்பாத்தி மாதிரி நம்ம உருட்டி தேய்க்காமல் இப்படி தோசை மாவு மாதிரி ஊற்றியே நம்ம எப்படி வந்து இந்த சப்பாத்தி செய்கிறது, அது நல்லா இருக்கா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு கப் மைதா எடுத்துக்கோங்க, கொஞ்சம் உப்பு போட்டு சலிச்சு வச்சுக்கோங்க. இதுக்கு மைதாவும் எடுத்துக்கலாம், கோதுமை மாவும் எடுத்துக்கலாம், இல்லை ரெண்டையும் பாதி பாதி மிக்ஸ் பண்ணுறது எப்படி நீங்கள் செய்வீங்களோ எடுத்துக்கலாம். சலிச்சதுக்கு அப்புறமேல ஒரு கப் மாவுக்கு ஒரு கப் தண்ணி, எக்ஸ்ட்ரா தண்ணி நீங்கள் ஊற்ற தேவையில்லை, போட்டுட்டு நல்லா கலக்கி விடுங்க. இது வந்து தண்ணியும் அந்த மாவும் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் ஜஸ்ட் வந்து கலக்கி விட்டீங்கன்னா போதும். இந்த மாதிரி திக்காக தான் இருக்கும் ஸ்டார்டிங்கில், தண்ணியாட்ட வரல அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ண வேண்டாம், இதே மாதிரி கலக்குங்க. இப்போ இது கூட வந்து ஒரு டீஸ்பூன் சர்க்கரை, ஒரு 2 to 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. விட்டுட்டு ரொம்ப நேரம் கலக்கணும், கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 நிமிஷம் நீங்கள் அதை வந்து இப்படி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் இந்த அளவுக்கு தண்ணி பதமாக வரும். அப்புறம் 10 நிமிஷம் அப்படியே வந்து ரெஸ்டிங்கில் விட்டுருங்க, மூடி வச்சுருங்க. இப்போ ஒரு நான்ஸ்டிக் ஒரு பேன் வந்து சூடானதுக்கு அப்புறம் நம்ம தோசை மாதிரி மாவை எடுத்து ஊற்றிட்டு இப்படி கொஞ்சமாக சுற்றி விடுங்க. ஸ்பூனால் ஸ்ப்ரெட் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கப்புறமேல அந்த மார்க் வந்து தெரியும் பாருங்க. இப்போ கலர் மாறிடுச்சு, இப்போ திருப்பி போட்டுடலாம். இப்போ திருப்பி போட்டதுக்கப்புறம் ரெண்டு பக்கமும் அந்த சூடு பட்டதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே ப்ரெஸ் பண்ணி விடுங்க. நல்ல திக்க துணியை வந்து கூட வச்சு நம்ம சப்பாத்திக்கெல்லாம் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி ப்ரெஸ் பண்ணியும் விடலாம். நல்ல ப்ரௌன் கலரில் ஆயிட்டே இருக்கு. இது ரொம்ப நேரம் ஆகுது, நான் எடிட் பண்ணுறப்ப கொஞ்சம் அவ்வளோ நேரம் விட முடியாதுன்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டேன். பாருங்கள் நல்ல பஃப்புன்னு, நம்ம சப்பாத்தி ரொட்டி அதெல்லாம் செய்கிற மாதிரி நல்ல பஃப்னு வந்துடும். இப்படி வந்து புஸ்ஸுன்னு வரப்பையே உள்ளுக்குள்ளெல்லாம் வெந்துடும், அதனால வேகாமல் இருக்கிற பிரச்சனையெல்லாம் ஒன்றுமே இருக்காது. சூப்பராக நான் எல்லா இந்த ஒரு கப் மாவுக்கு 5 to 6 இந்த மாதிரி சப்பாத்தி வந்து கிடைக்கும். இதை ஒரு காட்டன் துணியில் வச்சுட்டு மூடி வச்சுருங்க, ஹாட் பாக்ஸில் போட வேண்டாம். அது போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஹார்டான மாதிரி ஆயிரும், இதில் போட்டால் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். ஆக்சுவலாக டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது, என் பையனுக்கும் கூட ரொம்ப பிடிச்சது. நான் மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால், கொஞ்சம் கெட்டியாக தான் இருந்தது, சப்பாத்தி அளவுக்கு சாஃப்டாக வரல. பட் வந்து இதில் என்ன ஒரே ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால், ஒரே ஒரு சப்பாத்தி போடுறதுக்கே உங்களுக்கு கிட்டத்தட்ட 4 நிமிஷம் ஆயிரும். நம்ம நார்மல் சப்பாத்தினா ஒரு 4-5 போட்டுடலாம், அதுதான் ஒன்றும் பிரச்சனை. இது ஈஸியான மெத்தட்லாம் கிடையாது. மறுபடியும் நான் செய்வேனான்னு கேட்டால் செய்ய மாட்டேன்தான். எனக்கு நான் சும்மா வந்து உருட்டியே போட்ட சப்பாத்தியே நம்ம வந்து செஞ்சிடலான்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது தூக்கிறிகிற மாதிரியெல்லாம் இல்லை, நல்லா வந்து வேஸ்ட் ஆகாமல் சாப்பிட்டோம். பட் அந்த 5 சப்பாத்தி செய்கிறதுக்கு மட்டும் எனக்கு ஒரு 1/2 hour கிட்ட, ஒரு 20 minutes மேலேயே ஆச்சு தான் எனக்கு. ஸோ இது ஈஸி மெத்தடெல்லாம் கண்டிப்பாக கிடையாது. மீண்டும் ஒரு புதிய ரெசிபியோடு உங்களை சீக்கிரம் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.